நாங்கள் வந்து சின்ன கிராமத்தில் இருக்கோம், எங்களுக்கு எந்த வசதியுமே இல்லை. ஸ்கூல் பசங்க போனோம்னா 1 கிலோமீட்டர் போகணும். பெரிய ஸ்கூல் 1வது 2வது படிக்கணும்னா காலைப்பள்ளி போகணும் 1 கிலோமீட்டர். சின்ன ஸ்கூல் எதுவுமே இல்லை, பாலவாடி ஸ்கூலு. பஸ் வசதி எதுவுமே இல்லை. இங்கேருந்து அனுசுவாரம் போகணும் சார் நடந்துக்கிட்டு. 1-5 கிலோமீட்டர்னா நடக்கணும். நாங்கள் பஸ் வசதி எதுவுமே இல்லை எங்களுக்கு. மொத்தம் எங்கள் கிராமத்தில் வந்து வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வாரத்துக்கு 2-3 வேலை தான் கிடைக்குது. அதுலேயும் கூலி வேலை செய்யணுன்னாக்குள்ள ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். இங்கே எங்களுக்கு குழந்தைங்களை வச்சுட்டு வேலைக்கு போகிறோம். நிரந்தரமான வருமானம் ஏதாவது இருக்குதா உங்களுக்கு? அதெல்லாம் எதுவுமே இல்லை சார். நிரந்தரமான வரணும் எதுவுமே இல்லை. கூலி செஞ்சால் ஒரு வேலை போச்சு சார். மற்றபடி எதுவுமே வசதி இல்லை சார் எங்களுக்கு. சின்ன சின்ன குழந்தைங்களெல்லாம் வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுறேன் சார் கிராமத்தில். இந்த சாப்பாடு வசதியெல்லாம் என்னம்மா பண்ணுறீங்க? கூலி வேலைன்னு சொல்கிறீங்க, சாப்பாடு கூலி வேலை செஞ்சால் தான் சார் சாப்பாடு வழி. மற்றபடி எல்லாம் எங்களுக்கு எதுவும் 35 கிலோ அரிசி கொடுக்குறாங்க. அதே தான் நாங்கள் பார்த்தோம் வசதி செய்கிறோம். சாப்பாடுலாம் எதுவும் இல்லை. வான சாப்பாடெல்லாம் எங்களுக்கு எதுவுமே இல்லைங்க சார்.